ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது, அது முக்கியமாக அந்த புதுசாக திருமணமானவர்கள் சொல்லுவாங்க, அம்மா குழந்தை வந்து நாங்கள் ரொம்ப ஆசையாக இருந்தோம், அபார்ஷன் ஆகிடுச்சு, ரெண்டு மூணு தடவை அபார்ஷன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. குழந்தை தங்கவே இல்லை, கரு தங்கவே இல்லை, அதாவது குழந்தை இல்லை, திருமணமாகி ஒரு 4-5 வருடம் நாங்கள் ஆகிடுச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லை, இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க. அதுக்கும் நான் அவங்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சையோடு, நீங்கள் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறீங்களோ அந்த மருத்துவ சிகிச்சையோடு நம்ம வீட்டிலையே செய்ய வேண்டிய வழிபாடு, நம்ம போக வேண்டிய கோவில்கள், சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த பதிவுகளில் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. அதே மாதிரி ஒரு பாடல் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறவங்க, இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், குழந்தை வரம் வேண்டும் என்றால் ஞானசம்பந்த பெருமான் திருச்சியில் மலக்கோட்டையில் இருக்கிறாரே, தாயும் ஆன சுவாமி, எல்லாரும் அதை உச்சி பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தாயும் ஆன சுவாமின்னு பேர். மட்டுவார் குழலி உடனுரை தாயுமான சுவாமி, அந்த தாயுமான சுவாமி மீது ஞானசம்பந்த பெருமான் பாடிய இந்த தேவார பதிகத்தை ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணுங்க. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காக மனதிலே சிவபெருமானை வேண்டி இந்த தேவார பதிகத்தை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நன்றுடையானை தீதில்லானை, நரை வெள்ளேறு ஒன்றுடையானை, உமையொரு பாகம் உடையானை, சென்றடையாத திரு உடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. இந்த பதிகத்தை ஒவ்வொரு நாளும், ஏன்னா இந்த பதிகம் பாடப்பட்ட சுவாமி பேர் என்ன, தாயும் ஆன சுவாமி, அவரே வந்து பிரசவம் பார்த்ததாக ஐதீகம், தாயின் வடிவத்தில் வந்து பிரசவம் பார்த்தார் என்று கோவிலுடைய தலபுராணம் சொல்கிறது. தாயுமான சுவாமியை ஒவ்வொரு நாளும் மனதிலே நினைத்து கர்ப்பமாகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, கர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள், பிரசவத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், ஒவ்வொரு நாளும் இந்த தேவார பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.